இருந்து சென்னைக்கு திரும்பிய பொதுமக்கள் சுங்கச்சாவடிகள் ஜிஎஸ்டி சாலையில் நேற்றிரவு அணிவகுத்து நின்ற வாகனங்கள் கோவை மதுரை திருச்சி திருநெல்வேலி கன்னியாகுமரி பேருந்து நிலையங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம் தீபாவளி விடுமுறை முடிந்து ரயிலில் நின்றபடி சென்னைக்கு திரும்பிய மக்கள் திண்டுக்கல்லில் விதிகளை மீறி அதிக கட்டணம் வசூலித்த ஆம்னி பேருந்துகளுக்கு 25,000 ரூபாய் அபராதம் சிவகங்கையிலும் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டுவர முயற்சிப்பதற்கு விஜய் கண்டனம் நீட் தேர்வை ரத்து செய்ய கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற தாவக செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மின் கட்டணம் பேருந்து கட்டணம் பால் விலை உயர்வை கண்டித்து திமுக அரசுக்கு எதிராக தாவக தீர்மானம் மகளிர் உரிமை தொகை அறிவித்துவிட்டு மறுபுறம் மதுக்கடைகளை திறப்பதா என தாவக தலைவர் விஜய் கேள்வி இரண்டாயிரத்தி தேர்தலில் கூட்டணி அமைக்க வேண்டாம் என தாவக தலைமையிடம் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல் கூட்டாட்சி அமைப்பிற்கு எதிரான வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற தாவக தீர்மானம் 2026 தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மக்களுக்காக நிறைய திட்டங்களை நிறைவேற்றிய அதிமுகவை விஜய் எப்படி விமர்சிப்பார் என்றும் பொதுச் செயலாளர் இபிஎஸ் கேள்வி அதிமுக அரசாங்கம் நிறைவேற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட கட்சியை அப்படிப்பட்ட அரசாங்கத்தை அவர் எப்படி விமர்சிப்பாரு பழையன கழிதலும் புதியன புகுதலும் என குறிப்பிட்டு சமூக வலைதளத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிவு பாஜக கூட்டணியை விட்டு புதிய கூட்டணிக்கு தயாராகிறாரா என நெட்டிசன்கள் கேள்வி தொடர் விடுமுறையை ஒட்டி கொடைக்கானல் ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டிய நீரில் குளித்து மகிழ்ச்சி சென்னையில் நள்ளிரவில் திடீரென்று பெய்த கனமழை தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் களை கட்டிய கந்த சஷ்டி திருவிழா பக்தர்களுக்கான ஏற்பாடுகள் குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி நேரில் ஆய்வு ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே பழமை வாய்ந்த கோயிலில் நடைபெற்ற சாணி அடி திருவிழா ஒருவர் மீது ஒருவர் சாணி உருண்டைகளை வீசி பக்தர்கள் உற்சாகம் பாஜக ஆட்சி அமைந்தால் மகளிருக்கு மாதம் 2,100 ரூபாய் வழங்கப்படும் என வாக்குறுதி பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிக்கப்படும் என அமித்ஷா பேச்சு தங்களது தந்தை கொலை வழக்கில் கைதான நளினியிடம் பரிவு காட்டியவர் பிரியங்கா காந்தி இந்தியாவிற்கு தேவை அன்பின் அரசியல் என ராகுல் காந்தி பேச்சு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் ஞாயிறு சந்தையில் பயங்கரவாதிகள் வெடிகுண்டு வீசி திடீர் தாக்குதல்
11 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. அமெரிக்காவின் அடுத்த அதிபர் யார்? நாளை நடைபெறும் தேர்தலில் வாக்களிக்க சுமார் 18 கோடி அமெரிக்கர்கள் தகுதி. சொந்த மண்ணில் மோசமான முறையில் தொடரை இழந்த இந்தியா. 3வது டெஸ்டிலும் இந்தியாவை வீழ்த்தி ஒயிட் வாஷ் செய்தது நியூசிலாந்து. அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக, தீபாவளிக்காக சொந்த ஊர் சென்றவர்கள் மீண்டும் சென்னை திரும்பியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீபாவளி விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் சென்னை திரும்பியதால் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விடுமுறை முடிந்து கார், பைக் உள்ளிட்ட சொந்த வாகனங்களில் பலரும் சென்னை திரும்பியதால் பரனூர் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. அதற்கடுத்து தாம்பரம் மற்றும் பெருங்களத்தூரிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. GST சாலை நெடுகிலும் வாகனங்கள் அணிவகுத்து மெல்ல நகரும் நிலை ஏற்பட்டது. போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் காவல்துறையும் போக்குவரத்து துறையும் ஈடுபட்டது. திருச்சி, மதுரை, சேலம், ஈரோடு உள்ளிட்ட ஊர்களிலிருந்து ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்ததால் உளுந்தூர்பேட்டை செங்குருச்சி சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் கூடுதல் டோல்கேட்கள் வழியாக வாகனங்கள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடியிலும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கோவையிலிருந்து சேலம் வழியாக பெங்களூரு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கந்தம்பட்டி அருகே பல கிலோமீட்டருக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊர் சென்றவர்கள் விடுமுறை முடிந்து வழக்கமான பணிகளுக்கு திரும்ப தொடங்கியதால் ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. கோவையில் வெளியூர்களிலிருந்து கோவைக்கு வருவோரும் கோவையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்வோரும் அதிக அளவில் ரயிலில் பயணம் மேற்கொண்டனர். இதனால் ரயில் நிலையம் முழுவதும் பயணிகள் கூட்டத்தால் நிரம்பியது. எல்லா ஸ்டேஷனும் நிறைய கூட்டமாக தான் இருக்குது. இப்போ இங்கேயும் பார்த்தாலும் கோயம்புத்தூர் ரீச் ஆனேன், ஏறது கூட்டம் தான். இப்போ இங்கேயும் நிறைய கூட்டமாக தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறப்ப நிறைய தெரியும். போன திங்கக்கிழமை போனோம், இப்போ ரிட்டர்ன் ஆகிருக்கிறோம். காட்பாடி வேலும் கூட்டம் கம்மியாக, அதுக்கப்புறம் கூட்டம் ஜாஸ்தியாக. இதேபோல் சேலம் ரயில் நிலையத்திலும் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. தீபாவளி விடுமுறை முடிந்து ஊர் திரும்பியவர்களால் நெல்லை ரயில் நிலையத்திலும் 2வது நாளாக கூட்டம் அலை மோதியது. சிறப்பு பேருந்துகள் ரயில்கள் இயக்கிய போதிலும் அந்தியோதயா முன்பதிவு இல்லாத ரயிலில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. திருப்பூரிலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பலரும் ரயில்கள் மூலம் பணிக்கு திரும்பிய நிலையில் ரயில் நிலையம் முழுவதும் பயணிகளால் நிரம்பியது. தீபாவளியை கொண்டாட திருச்சிக்கு வந்தவர்களும் திருச்சியிலிருந்து புறப்பட்டவர்களும் அதிக அளவில் பேருந்து பயணத்தை தேர்வு செய்ததால் மத்திய பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலை மோதியது. பயணிகள் வசதிக்காக மன்னார்புரம், TVS டோல்கேட், கண்டோன்மெண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தீபாவளி முடிந்து மீண்டும் சென்னை செல்ல மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் குவிந்திருந்த பயணிகளின் கூட்டமே இது. தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறைக்காக சென்னையிலிருந்து மதுரை உள்ளிட்ட சொந்த ஊர்களுக்கு ஏராளமானோர் வருகை தந்திருந்தனர். இந்நிலையில் பண்டிகையை உறவினர்களுடன் உற்சாகமாக கொண்டாடிவிட்டு மீண்டும் சென்னை செல்ல மதுரை மாட்டுத்தாவணியில் பொதுமக்கள் குவிந்தனர். அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து 175 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. சென்னை செல்லும் பயணிகளுக்காக மதுரையிலிருந்து தாம்பரம் வரை முதன்முறையாக முற்றிலும் முன்பதிவு இல்லாத 12 பெட்டிகளுடன் கூடிய சிறப்பு ரயில் சேவையும் வழங்கப்பட்டது. போகும்போது இந்த ரயில்வேல மெமுங்கிற ரயில் விட்டுருக்காங்க. இது மாதிரி ஒரு 2-3 ட்ரெயின் எக்ஸ்ட்ரா விட்டா கூட இந்த மாதிரி தீபாவளி நேரங்கள், பொங்கல் நேரங்களில் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளகரமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டோல் கோச்சஸ் இருக்கு, ஃபுல்லாகவே வந்து அண்டர்சைடு கோச்சஸ், அதனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. சோழவந்தான், திண்டுக்கல், செங்கல்பட்டு வழியாக சென்ற இதில் ஒரே நேரத்தில் 2000 ரயில் பயணிகள் பயணித்தனர்.
தீபாவளி விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி வந்த பேருந்துகளை பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு செய்தார். தீபாவளியை ஒட்டி 4 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து திருச்சி, பெரம்பலூர் வழியாக சென்னைக்கு ஏராளமான பயணிகள் வந்தனர். பொதுமக்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு செய்தார். பேருந்துகளின் எண்ணிக்கை சரியான நேரத்திற்கு இயக்கப்படுகிறதா உள்ளிட்டவை குறித்தும் துறைசார் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். திண்டுக்கல்லில் விதிகளை மீறி பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலித்த ஆம்னி பேருந்துகளுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தீபாவளி முடிந்து ஏராளமான பொதுமக்கள் திண்டுக்கல்லிலிருந்து சென்னை திரும்பியதால் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்ட வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் இளங்கோ தலைமையில் அதிகாரிகள் 5 குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்தனர். அப்போது கூடுதல் கட்டணம் வசூலிப்பு, அதிக பயணிகளை ஏற்றியது உள்ளிட்ட விதி மீறல்களில் ஈடுபட்ட 10 ஆம்னி பேருந்துகளுக்கு தலா 2,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதேபோன்று சிவகங்கையிலும் மாவட்ட வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் மாணிக்கம் தலைமையில் அதிகாரிகள் ஆம்னி பேருந்துகளில் ஆய்வு செய்தனர். அப்போது அதிக கட்டணம் வசூலிப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர்.